லாஸ்ட் leaf எழுதியவங்க ஓ ஹென்றி அவர்கள் கடைசி இலை அப்படின்னு தமிழில் சொல்லலாம் இந்த கதையை எழுதியவங்க அமெரிக்க எழுத்தாளரான ஓ ஹென்றி என்பவர் இந்த சிறுகதை எழுதப்பட்ட ஆண்டு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஏழுல இந்த கதை நடைபெறும் இடம் கிரீன்விச் எனப்படும் கிராமத்தில் நியூயார்க் சிட்டி பக்கத்தில் இருபதாம் நூற்றாண்டுக்கு முக்கிய காலகட்டத்தில் நடைபெற்ற கதை அப்படின்னு சொல்லப்படுது சரி நீ கதைக்குள்ள போகலாம் இந்த கதையில மூன்று கதாபாத்திரங்கள் தான் சு மற்றும் ஜான்சி என்ற இரு தோழிகள் மற்றும் மிஸ்டர் பேராம் என்ற ஒரு முதியவர் கிரீன்விச் கிராமத்துல பல தெருகள் இருக்கிறது அதுல முக்கியமான ஒரு தெருவுல ஜான்சி மற்றும் சூ என்று இரண்டு நண்பர்கள் இருக்கிறாங்க இரண்டு பேரும் ஓவியம் வரைகிறவங்க இருவரும் முதல்ல ஒரு ரெஸ்டாரண்ட்டில் மீட் பண்றாங்க இருவரும் அவர்களுடைய ஓவிய கலையை பகிர்ந்துக்கிறாங்க அதில் இருந்து இருவரும் நண்பர்கள் ஆகிறாங்க இரண்டு பேரும் ரன் டவுன் அப்பார்ட்மெண்ட் பில்டிங்கில் தான் வாழுறாங்க மூன்று அடுக்கு கொண்ட இந்த கட்டிடத்தில் மேல்தளத்தில் இரண்டு பேரும் ஒரு ஸ்டூடியோ வச்சு ஒன்னாவே அங்க வசிக்கிறாங்க அது நிமோனியா காய்ச்சல் பரவிக்கொண்டிருந்த காலம் என்பதால அங்க காய்ச்சல் தென்பட்டது ஒரு மழை காலம் அது இது இன்னும் இந்த காய்ச்சலை பரப்பியது ஜான்சி காலிபோர்னியாவில் வாழ்ந்து பழகியதால அவளுக்கு இந்த குளிர்ல நிமோனியா காய்ச்சல் சுலபமாக வந்தது டாக்டர் சூவிடம் ஜான்சி வாழ்றது அவள் மனம் வலிமையை பொறுத்தது அப்படி சொல்லி சில மருந்துகளை எழுதி கொடுத்துட்டு போறாரு ஷூ எப்பொழுதும் ஜான்சிக்கு நம்பிக்கை தரும்படி பேசுகிறாள் ஒரு சமயம் சூ ஒரு மேகசினுக்காக ஒரு ஓவியம் வரைந்து கொண்டு இருந்தபோது ஜான்சியின் மெல்லிய குரல் எதையோ எண்ணிக்கொண்டு இருப்பது போல கேட்டது அவள் அங்கே பக்கத்து வீட்டின் செவிற்றில் மேலே ஒரு ஐவி கொடி இலைகளை பார்த்தபடியே அதை எண்ணிக்கொண்டிருந்தாள் பன்னெண்டு பதினொன்று பத்து அப்படின்னு குறைந்து கொண்டிருந்தது அவளுடைய எண்ணிக்கை எண்ணுகிறாய் என்று கேட்கிறாள் இந்த ஐவி கொடியில் ஆறு இலைகள் இருக்கிறது ஒவ்வொரு இலையும் உதிர உதிர என் வாழ்க்கையும் முடிய போகிறது என்று அர்த்தம் கடைசி இலை உதிர்ந்ததும் நான் இறந்து விடுவேன் என்று சொல்கிறாள் அதற்கு சு என்ன முட்டாள்தனமான பேச்சு இது இலை உதிர்வதற்கும் சாவதற்கும் என்ன சம்பந்தம் இப்படியெல்லாம் நினைக்காதே அமைதியாக தூங்கு என்று கட்டளை போட்டதும் ஜான்சி தூங்குகிறாள் சூ பிறகு கீழ்த்தளத்திற்கு போகிறாள் அங்கே பேர்மேன் என்ற அறுபது வயதான ஓவியர் தங்குகிறார் அவரிடம் போய் அவளுடைய ஓவியத்திற்கு மாடலாக நிற்கும்படி கேட்கிறாள் அவள் ஒரு மேகஸினுக்காக அந்த ஓவியத்தை வரைய போகிறாள் பேர்மேன் ஒரு வயதான பெயிண்டர் மட்டுமில்லாமல் இதுநாள் வரை கலைச்சிறந்த படைப்பு என்று அவர் வாழ்க்கையில் செய்தது இல்லை அவர் எப்பொழுதுமே ஒரு நாளில் ஏதாவது சாதனை செய்வேன் அப்படின்னு நினைச்சுக்கிட்டே இருந்தார் சூ ஜான்சியை பற்றி பேர்மேன் இடம் கூறினாள் அவளின் உடல்நிலை மற்றும் அந்த ஐவி இலை மேல் இருந்த மூட நம்பிக்கையை பற்றி பேர்மேன் இடம் கூறினாள் இதை பற்றி யோசித்தார் சூயின் மேல் இப்படி இந்த வைக்கணும் அப்படின்னு யோசித்தார் ஒவ்வொரு நாளும் அந்த ஐவி கொடியில் இருந்த இலை உதிர்ந்து கொண்டே வந்தது கடைசியில் ஒரு ஒரு இலை மட்டும் இருந்தது ஜான்சி தூங்கி கொண்டிருந்த சமயம் சூ ஜன்னலை திறந்து பார்க்கிறாள் அங்கு ஒரு இலை பார்த்ததும் வருத்தம் ஆகிறாள் இன்னைக்கு பெயர மழையில் எப்படியும் இந்த இலை விழுந்து ஜான்சி இதை பார்த்து எப்படி யோசிப்பாள்னு வருத்தமாகிறாள் சிவ பேர்மேன் மாடலுக்காக மேல்தலத்திற்கு அவங்க ரூமுக்கு பொழுது அவரும் அந்த ஜன்னல் வழியாக இந்த ஒரு இலையை பார்க்கிறார் அவருக்கு அந்த ஒரு இலை ஒரு வருத்தத்தை தந்தது மழை காலமானதால அந்த ஒரு இலை எந்த நேரத்திலும் விழும் என்று நினைத்தார்கள் அடுத்த நாள்தான் காலையில் ஜான்சி படுக்கையிலிருந்து எழுந்தாள் ஜான்சி ஜன்னலை திறந்து காட்ட சொன்னால் சூவும் திறந்தால் ஜன்னலை அந்த செவிரல் இன்னமும் அந்த ஒரே இலை அப்படியே பச்சையாக ஓரத்தில் மஞ்சள் நிறத்தில் விழாமல் இருந்தது அதை பார்த்ததும் ஜான்சிக்கு நம்பிக்கை பிறந்தது நான் கண்டிப்பாக வாழப் போகிறேன் இப்ப அந்த ஒரு இலை எனக்கு நம்பிக்கை தந்தது இவ்வளவு மழை புயலிலும் இந்த இலை விழவில்லை சாக நினைத்தது ஒரு சாபம் எவ்வளவு முட்டாளாக நினைத்தேன் என்று சொல்கிறாள் ஜான்சி அந்த டாக்டர் ஜான்சியை பார்க்க வந்தார் இவள் பரவாயில்லை நல்ல முன்னேற்றம் என்று சொல்லிவிட்டு கீழே ஒரு முதியவரின் உடல் சரியில்லை அப்படின்னு சொன்னாங்க நான் பார்க்க வேண்டும் என்று அவசரமாக கிளம்பிவிட்டார் அடுத்த நாள் காலையில் சூ ஜான்சியிடம் மிஸ்டர் பேராம் இறந்து விட்டதாக சொல்கிறாள் ஜான்சி ரொம்ப வருத்தப்பட்டாள் இரண்டு நாள் முன்னாடியே அவரும் நிமோனியா காய்ச்சல் வந்து நேற்று ஹாஸ்பிட்டலில் இறந்து விட்டார் என்று சொல்கிறாள் அங்கு ஒரு வேளையால் மிஸ்டர் பேராம் காய்ச்சல் ஆரம்பித்த போது அவர் உடை மற்றும் ஷூ எல்லாம் நனைந்ததால்தான் காய்ச்சல் வந்தது என்று கூறினானாம் அது மட்டுமில்லை நீ பார்த்த இலை உதிர்ந்து விட்டது இப்பொழுது அந்த செவுரில் இருப்பது பேர்மேன் வரைந்த இலைதான் வேலையால் நேற்று இன்று காலை அந்த இடத்தில் பக் செவிற்றின் பக்கத்தில் தான் ஒரு லேண்டன் விளக்கு பச்சை மஞ்சள் நிறத்தில் பெயிண்ட் பாட்டில்கள் கண்டெடுத்ததாக சொன்னான் என்றாள் ஜான்சியிடம் சியூ மற்றும் ஜான்சி உடனே இருவரும் செவிற்றில் அருகில் பார்த்த பிறகுதான் தெரிந்தது ஆமாம் பேர்மன் வரைந்த தத்ரூபமான அந்த கடைசி இலை அது ஓவியம் மட்டுமல்ல அது அவரின் வாழ்க்கை தலை படைப்பு அதாவது மாஸ்டர் ஆகும் மிஸ்டர் பேர்மேன் அந்த இலையை வரைய அவர் உயிரையே பணைய வைத்திருக்கிறார் அதனாலேயே அவருடைய ஓவியம் ஒரு மாஸ்டர் பீஸ் தான் அதுபோல அந்த இலையினாலேயே நம்பிக்கை பெற்ற ஜான்சிக்கு இப்பொழுதுதான் ஒரு வாழ்க்கையின் அர்த்தம் புரிகிறது என்று சொல்லலாம் சரி நண்பர்களே இதோட இந்த கதை முடிகிறது அடுத்த காணொலியில் வேறொரு சிறுகதையோடு உங்களை சந்திக்கிறேன் நன்றி வணக்கம்